ட்விஸ்டட் மெட்டலோடைய செகண்ட் பார்ட்டை இப்ப நம்ம பாத்திரலாம். ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா கதைக்குள்ளவே போயிடலாம். ஜானும் கோயிட்டும் ஸ்டோன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, அப்படி வர அந்த வழியிலேயே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துப்பட்டு ஒன்னா டிராவல் பண்ணாலும் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதம் மட்டும் கம்மியா இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா இந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி வந்துகிட்டு இருக்கும்போது இவங்களோட காரை ரவுண்டு கட்டி ஒரு நாலஞ்சு ட்ரக் வருது. இன்ஃபேக்ட் இவங்க டிராப் பண்ணி முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரக்ல இடிச்சு உள்ள ஏத்துறாங்க. ஜானுக்கு ஒண்ணுமே புரியல, அந்த இடத்துல தப்பிக்கவும் இவரால முடியல, அந்த டிராப்ல மாட்டிக்கிறாரு. ஆனா அந்த ட்ரக்குக்குள்ள இவங்களோட கார் போன உடனே ஒரு லேடியோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. உங்களை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், பயப்படாம வெளியில வாங்க அப்படின்னு சொல்ல ஜானுக்கு பயம் இருக்கு. இருந்தாலும் சரி ஓகே என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லி பொறுமையா எழுந்திரிச்சு வெளியில வராரு. அப்பதான் அங்க ஒரு லேடி வரா, அவளுடைய பேரு வாட்ச். அவன் என்ன சொல்றா அப்படின்னா, உங்க கார்ல வந்து மில்க்மேன் அப்படின்னு போடப்பட்டு இருந்தது, உங்களோட தேவை எனக்கு இருக்கு, அதனாலதான் நம்மளோட சந்திப்பை இப்படி நான் முடிவு பண்ணேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது, வாங்க எங்களோட லீடர் கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஜானை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறான். அடிப்பாவி, இந்த விஷயத்துக்கு இப்படி பேசின, கொஞ்ச நேரத்துல எங்களை பயம்படுத்திட்டே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசுறாங்க. ஆனா அதுக்குள்ளவே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது, அதனால வாட்சை நம்பி போலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. சோ இந்த இடத்துல ஜானை கூட்டிட்டு போய் அவங்க பாட்டியை மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க ஜானுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ரோட்ல வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கேஸ் ஃபியூல் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்க, இங்கதான் எங்களோட மக்கள் எல்லாருமே இருப்பாங்க, ரோட்ல நின்னோம் அப்படின்னா யாராவது வந்து எங்களை கொள்ளடிச்சிருவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த கட்டமைப்பையே உருவாக்கணும். எங்களுக்கு தேவையான கேஸ் ஃபியூல் எல்லாமே எஞ்சியிருக்கக்கூடிய வேஸ்ட்ல இருந்து நாங்க எடுக்கிறோம், இன்ஃபேக்ட் ஹியூமன் வேஸ்ட்ல இருந்து கூட எங்களுக்கு தேவையான கேஸை நாங்க தயாரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே போக இப்பதான் அந்த பார்ட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பார்ட்டி தான் இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே. அந்த பார்ட்டியால இந்த இடத்துல எழுந்து கூட நடக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டி இத்தனை காலகட்டமா தனக்கு பிடிச்ச தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல குவைட் எடுத்து படிக்கிறா. அடிப்பாவி, இந்த கேள்விக்கு இப்பேற்பட்ட ஆசைலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் அந்த பாட்டி சில விஷயங்களை சொல்றா, எனக்கு ஒரு மெடிசன் வேணும், அதை ஒருத்திட்ட இருந்து நீ எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதுக்காக தான் உன்னை நான் புக் பண்றதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி வேலை இருக்கு, எனக்கு டைம் வேற இல்லை, நான் உடனடியே சிக்காகோக்கு போய் ஆகணும், அதனால என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் முதல்ல கேட்கறான். தம்பி, நீ இங்க இருந்து சிக்காகோக்கு போறது சாதாரண பயணம் கிடையாது, அதுக்கு உன்னோட கார்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், நீ இந்த வேலையை ஒன்னும் சும்மா பண்ண தேவையில்ல, எனக்கான மெடிசன் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னா உன் காருக்கு தேவையான எல்லா அப்கிரேடையும் நாங்க பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜானுக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு. ஆனா அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, உள்ள நுழையும் போது அங்க சில மிசைல்ஸ் இருந்ததை பார்த்திருப்பான், அதுல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, சரி ஓகே நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்ல, வாட்சுக்கு இதுல விருப்பம் இல்லை, ஏன்னா அந்த மிசைல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல குழந்தை தரமா பேச, கடைசியில ஜான் டீலுக்கு ஒத்துக்கிறான். ஒரே ஒரு மிசைல் மட்டும் இவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நான் தனியா போயிட்டு வரேன், நீ மட்டும் இங்க இரு அப்படிங்கிற மாதிரி குவைட் கிட்ட சொல்ல, குவைட் இந்த இடத்துல கடுப்பாயிரா, டே இவங்க கிட்ட எல்லாம் என்ன விட்டு போகாத, ஆல்ரெடி எல்லாரும் பைத்தியக்காரங்க மாதிரி இருக்காங்க, நான் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்ல, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லி இவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டே போறான். இந்த இடத்துல குவைட்டோட அந்த நடுவிரல் உடஞ்சிருக்கும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட இருந்து அந்த நடுவிரலுக்கு பதிலாக ஒரு மிஷினை வாங்கி மாட்டிருப்பா, காசு கொடுக்காம தான் வாங்கியிருப்பா, அவங்களும் ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க, அது மூலயமா இப்ப இவருக்கு அந்த விரல் இல்லாத குறை அவ்வளவா தெரியல. கட் பண்ணா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த மிஷினுக்காக புறப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த பார்ட்டி இவங்களை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்ன அப்படின்னா, இப்ப இவங்க மெடிசன் வாங்கிட்டு வரதுக்காக ஒரு ஊருக்கு போறாங்க இல்லையா, அங்க ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து ஹோலி மேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மென்ஷன் பண்றாங்க, அங்க யார் போனாலும் அடிச்சு கொள்றதுதான் அவனோட வேலை, தன்னுடைய ஆட்களை அந்த பாட்டி இழக்க விரும்பல, அதனாலதான் இவனை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊர் பக்கமா வந்துடுறாங்க. அந்த ஊருக்கு வெளியிலேயே உள்ள யாரும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை சாக அடிச்சு தலைகீழா தொங்க விட்டுருக்கானுங்க. இவன் தான் தேதி சிலையாச்சு, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி உள்ள போறான். அந்த மெடிசன் கொடுக்கக்கூடிய ஆளுடைய வீட்டையும் கண்டுபிடிச்சிடறான். சரி ஓகே இங்கதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதவு தட்ட, டக்குன்னு அந்த பக்கமா ஒரு லேடி வரா. அவன் இந்த பக்கமா வந்த உடனே, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு விசாரிக்க, இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி கொஞ்சம் இருங்க, எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டீ மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்க, இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்து குடிச்சிடறாங்க. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே பேரலைஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இவங்களால அசைய கூட முடியல, ஜஸ்ட் பேச மட்டும்தான் முடியுது. உடனே அந்த லேடி என்ன பண்றா அப்படின்னா, இங்க ஒரு ஹோலிமேன் சுத்திக்கிட்டு இருக்கான், அது நீங்க தான் அப்படின்னு எனக்கு தெரியும், என்னுடைய ஆட்களை நீங்க கொண்டுகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் நமக்கு தெரியுது, ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு யார் யாரெல்லாம் இவளுக்கு பிடிக்காத ஆட்கள் வராங்களோ எல்லாத்தையும் அங்க புடிச்சு அறுத்து போட்டு இவளுக்கு செடி வளர்க்கறா இல்லையா, அந்த செடிக்கெல்லாம் உரமா போட்டு வச்சிருக்கா. ஜான் ஒரு நிமிஷம் அல்ல இல்லாம பயப்படுறான். அதே மாதிரி இந்த பக்கம் குவைட் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த பாட்டி தாமா உங்ககிட்ட மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டே சொல்ல, இவளுக்கு இப்பதான் உண்மை புரியுது. ஜான் உடனே பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து படி அப்படின்னு சொல்ல, அந்த பாட்டி எழுதி கொடுத்த ஸ்லிப் அதுல இருக்கு, அதை படிச்ச உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம தப்பான ஆளை புடிச்சிட்டோமோ அப்படின்ட்டு உடனே மாத்து மருந்து கொடுத்து இவங்களை காப்பாத்திடுறாங்க. ஆனா ஜான் உடனே, உன்னை எதுக்காக அவங்களோட கேங்ல இருந்து விரட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி
கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இந்த டாக்டரும் அந்த கேங்ல தான் இருந்திருப்பாங்க. அங்க வாட்ச் கூட ஏற்பட்ட ஒரு சின்ன தகராறுல வாட்ச் அந்த ட்ரக்கை விட்டு இவங்களை தள்ளி விட்டுருப்பா. சோ அந்த விஷயம் ஜானுக்கு தெரிஞ்சதுனால அதை பத்தி இவங்க கிட்ட கேட்க மெடிசன் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு வாட்சுக்கு கொடுக்கறதுக்காகவே ஒரு ரோஸையும் கட் பண்ணி ஜான் கிட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுத்தது மட்டும் இல்லாம நீ கேட்ட கேள்வி கரெக்டா, எனக்கு வந்து பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அது வளர்றதுக்கு நிறைய இடம் வேணும், அதனால எனக்குன்னு தனியா ரூம் கேட்டேன், அதை அவ கொடுக்க மறுத்துட்டான், அதனாலதான் அவ என்ன ட்ரக்கை விட்டு வெளியில தள்ளிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜானுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. கட் பண்ண இந்த பக்கம் ஜானும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். வழியில எந்த வித ஆபத்தும் அவனுக்கு ஏற்படல, இருந்தாலும் ஓகே நம்மளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள காரை பார்க் பண்ணிட்டு தங்குறாங்க. அங்கதான் ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சா ஆக்சுவலா அந்த தியேட்டர்ல இன்னமும் சில பிலிம்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதை ரோல் பண்ணி பிளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதை பிளே பண்ணி பார்த்தா சவுண்ட் வரல. ஜான் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த படத்தை நான் பல முறை பார்த்திருக்கேன், நான் உனக்கு டப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் டப்பிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆக ஆக குவைட்டுக்கு இது பிடிச்சி போகுது. அவங்களுமே இன்னொரு பக்கம் டப்பிங் கொடுக்க அப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா ஸ்பெண்ட் பண்றாங்க. குவைட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்முழிச்சு பார்க்கும்போது அங்க ஜான் இல்ல. என்னடா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா ஜான் அந்த இடத்துல தன்னோட துணிகளை துவைச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம குவைட் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த கோட்டையும் துவைச்சு கொடுக்குறான். அதை பார்த்த உடனே குவைட் இந்த இடத்துல செம கடுப்பாயிரம். ஏன்னா அது இவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுல அவங்க அண்ணனோட ரத்தம் இருக்கும், அது தான் கூடவே இருக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அவன் கழுவுனதுனால ரொம்ப கடுப்பாயி திட்ட, அடிப்பாவி என்னடி பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பண்ண கடைசியில என்னையே இப்படி கழுவி ஊத்துறையா அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாக, சரி ஓகே இதுக்கு மேல இங்க இருக்க தேவை வா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து புறப்பட்டு திரும்பவும் அந்த ட்ரக்குக்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டிக்கு தேவையான மெடிசன் அங்க டெலிவரி பண்ண அப்பதான் வாட்ச் ஒரு விஷயத்த சொல்றா, உங்க காருக்கு தேவையான எல்லா அப்கிரேடையும் நாங்க பண்ணி கொடுக்குறோம், ஆனா இப்ப நீ பண்ண உதவி அப்படிங்கிறது எங்களால வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒண்ணு. ஏன்னா நீ எடுத்து வந்து கொடுத்தது வெறும் சாதாரண மெடிசன் கிடையாது, அவளோட உயிரை காப்பாத்த போற மெடிசன் கிடையாது, அவளை சாகடிக்கக்கூடிய மெடிசன் அது. அவ ரொம்ப கஷ்டப்படுத்தா, ரொம்ப நாள் வாழ்ந்து எங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக தியாகம் பண்ணா, கடைசி காலத்துல அவன் நிம்மதியா சாகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மெடிசனை வாங்கறதுக்கு உன்ன அனுப்பிச்சு வச்சோம், நீ அதை கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்குமே செம ஷாக் ஆகுது. உடனே சரி அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த பாட்டியை பார்க்க போக அந்த பாட்டியை இவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த மருந்தை குடிச்சிட்டு இறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியா ஒரு முறை தன்னோட பேத்தி மாதிரி இருக்கக்கூடிய வாட்ஸை கூப்பிட்டு, இதுக்கு மேல இந்த குரூப்புக்கு நீ தான் லீடர், எல்லாத்தையும் மறக்காம பாத்துக்கோ, ஆனா நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு பிடிச்சவங்க கூட நீ ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் தான் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயமா இருக்கும், சோ அதை மட்டும் எப்பயும் மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி தன்னோட கடைசி வார்த்தையை சொல்லிட்டு அவங்க நிம்மதியா அந்த இடத்துல சாக இவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே வருத்தத்துல கண் கலங்குறாங்க. பர்டிகுலரா வாட்ச், இந்த பாட்டு இறந்த உடனே அவங்களோட சடலத்தை அந்த ட்ரக்ல இருந்து அவங்க காரோட வெளியில தள்ளினது மட்டும் இல்லாம அதை வெடிச்சு செதற வைக்கிறாங்க. அவங்களுக்கான இறுதி அஞ்சலியை கரெக்டா முடிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள அந்த வருத்தம் அப்படிங்கிறது இன்னமும் இருக்கு. அதே மாதிரி ஜான் இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே நம்ம இதுக்கு மேல கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வாட்ச் என்ன பண்றா அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம காதலி கிட்ட பேசல, இனிமேட்டாவது அவகிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணது மட்டும் இல்லாம அந்த டாக்டருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஜானும் தன்னோட காருக்கு தேவையான அப்கிரேட் எல்லாம் அந்த இடத்துல பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாப்ல. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் கார்ல இப்ப தனியா வந்தாங்க இல்லையா, அதாவது ஜானும் குவைட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஜான் நடு ரோட்ல நின்னு குவைட்ட கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க காரை விட்டு இறங்கும் போது எவனோ ஒருத்தன் இவங்க கார்ல இருக்கக்கூடிய அந்த சிடிஸ் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஜான் வேற வழி இல்லாம அவனை துரத்தி பிடிச்சு கொண்டது மட்டும் இல்லாம அந்த சிடிஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் குவைட் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் அவளை பிளேம் பண்ண அவ ஒரு கட்டத்துல இவனை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல துருதுருன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க குவைட் உடனே டே சண்டை போட்டதெல்லாம் போதுண்டா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, இங்க இருந்து நானே தனியா போய்க்கிறேன், நீ என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு சிக்காகோக்கு போ அப்படின்னு சொல்ல இவன் உடனே பிரியறதுக்கு மனசு இல்லாம என்ன சொல்றான் அப்படின்னா, எப்பயுமே ஒரு மில்க்மேன் அப்படிங்கிறவன் அவனோட வேலையை கரெக்டா முடிப்பான், நானே வந்து உன்னை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இவனை கூட்டிட்டு போறதுல இவளுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவன் போறது ஸ்டோனை கொள்றதுக்காக. சோ அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னா, என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு நம்ம ஒரு ட்ரிங்க் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பியர் எடுத்து ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட வாயில ஏதோ மாற்ற மாதிரி இருக்கு, அதை வெளியில எடுக்கிறான். அப்பதான் தெரியுது அது அந்த டாக்டரோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த மயக்க மருந்துக்கான இலை அப்படின்ட்டு அதை பார்த்த உடனே அவன் அப்படியே போட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். குவைட்ட உடனே இப்ப நான் போற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக முடியாதரா, என்னை மன்னிச்சிரு, நீ உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழு, உனக்கு தேவையான பிரைஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி மேல விடுச்சுட்டு அவ பாட்டுக்கு அந்த பக்கமா போயிடுறான். கட் பண்ண இந்த பக்கம் ஸ்டோன் இருந்தா இல்லையா, அவன் தன்னோட ஹெட் குவார்டர்ஸ்ல தன்னோட ஆட்களை கூப்பிட்டு நம்மளோட இடத்துக்குள்ளவே வந்து என்னோட ரைட் ஹேண்டே கொண்டுட்டு அவங்க வெளில போயிருக்காங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், எத்தனை பேரை கூட்டிட்டு போயிட்டாது எப்படியாவது அவங்கள கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஆட்களை ரொம்ப ஃபோர்ஸா ஏவி விட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் அதுக்கான வேலையை பாக்குறாங்க. அதுக்கு பேரலா இந்த பக்கம் அந்த ஹூவர் டேம் இருந்தது இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அவுட்
போஸ்ட் கிட்ட அந்த கிளவுன் வரான். அவனுக்கான ஆடியன்ஸ் தேடி இங்க வந்திருக்கான். இவனை உள்ள விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சொல்ல, நம்மால் சும்மா இருப்பாப்லியா தம்பி வாய தர அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு பாம வச்சிடறப்பல. இது ரொம்ப சென்சிட்டிவான பாம் தம்பி, நீ தொட்டாலே இது வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே உள்ள போக அப்படியே தலை பீஸ் பீஸா செதுறி அந்த செக்யூரிட்டி அங்கேயே இறக்குறான். சோ இப்ப இவன் உள்ள களத்துல இறங்கிட்டான். கட் பண்ணா இதுக்கு பேரலா அந்த டேமுக்குள்ள தூ இருந்தாலயே அவனை இப்ப இவங்க கைது பண்ணிருப்பாங்க. அவனை கொல்றதுக்காக அந்த ரெட் லைன் கிட்ட கூட்டிட்டு போக கரெக்டா இந்த டைம்ல ஸ்டூவை தள்ளி விடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கிளவுன் உள்ள வந்துடுறான். தம்பிகளா உங்க யாருக்கும் ஒன்னாகாது, நீங்க எல்லாரும் என்னுடைய ஆடியன்ஸ், நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கி வச்சுட்டு நிக்கக்கூடிய ஸ்டோனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் பந்தாடுறான். லிட்டரலா தலையை வெட்டி அதை கேட்ச் பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸ்டூ இந்த இடத்துல இந்த கிளவுன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறான். பரவாயில்ல நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வர ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பேரலாம் குவைட் இருந்தா இல்லையா. அவ இப்ப என்ன பண்றா அப்படின்னா ஸ்டோனுடைய இடத்துக்குள்ள செக்யூரிட்டி ஆபீசர்ஸா இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய கார் வெளியில நிக்க அந்த காருக்குள்ள அவங்களுக்கு தெரியாம உள்ள ஏறி உட்காந்துக்கிறான். அந்த கார் அந்த தலைமை இடத்துக்குள்ள போகும்போது யாருக்கும் தெரியாம இவ உள்ள போனது மட்டும் இல்லாம அந்த கார்ல இருந்த ஆட்களை கொண்டுட்டு இவளே இப்ப அந்த காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த ஸ்டோனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவ உள்ள ஓட்டிக்கிட்டு இருக்க இப்ப இவளோட மைண்ட் வாய்ஸ் இவளோட அண்ணனோட உருவத்துல அங்க பேச ஆரம்பிக்குது. தயவு செய்து உள்ள போகாத, உள்ள போனா அப்படின்னா அது உன்னுடைய உயிருக்கு ஆபத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இறந்துட்டேன் என்ன விட்டுரு, இதுக்கு மேல உன்னுடைய லைஃப் நீ வாழ, உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் கூட சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை நீ ஒன்னா வாழலாம் இல்ல, அவன் கூட சேர்ந்து நீ பிரயாணப்படலாம் இல்ல அப்படின்னு சொல்ல முதல்ல இந்த இடத்துல போயிட்டு என்னால முடியாது, உன்னை கொன்னதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் ஜான் கூட இருந்த அந்த நாட்களை நினைச்சு பாக்குற. இவங்க தியேட்டர்ல இருக்கும்போது எவ்வளவு அழகா சிரிச்சு ஜாலியா இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க சரி ஓகே நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை வாழலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அங்க இருந்து வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமா வர கரெக்டா அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ஸ்டோனோட இடத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறது ஸ்டோனுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா மைக்ல அனௌன்ஸ் பண்றான். அதுவும் இவங்க கார்ல இருக்கக்கூடிய மைக்ல கிளியரா கேக்குது, நீங்க அப்படியே என் இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், இல்ல அப்படின்னா காரோட சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட வேற வழி இல்லாம ஸ்டோன் கிட்ட பேச்சுவார்த்தைக்காக போலாம் அப்படின்னு சொல்லி குவைட் திரும்பவும் அவனுடைய டிராப்புக்குள்ளவே மாட்டிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜான் மைக்கத்துல இருந்து எந்திரிக்க அவனோட கண்ணு முன்னாடி ஒருத்தன் கோவணத்தோட நின்னுகிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஜான் செத்து போயிட்டு தான் நினைச்சு அவனை அபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க ஜான் நல்ல வழியா இங்க கண் முழிச்சதுனால அவனை போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம குவைட் எழுதி வச்சுட்டு போன அந்த லெட்டரை படிக்கிறது மூலயமா அவன் எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இவன் இப்ப சிகாகோக்கு போலாமா இல்ல அவளை காப்பாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமோலியே இருக்க பரவாயில்ல என்னாலும் பரவாயில்ல அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவனும் புறப்பட ஆரம்பிக்கிறான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த கிளவுன் இருந்தா இல்லையா அவன் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்க கைதிகளா இருந்தவங்களை விடுவிச்சிருப்பான். அப்பதான் இந்த இடத்துல ஸ்டூ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உனக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கிளவுனுக்கு இவனை பிடிச்சிருக்கு. ஏன்னா இவனும் குண்டா இருக்கான் அந்த கிளவுனும் குண்டா இருக்கு இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்ல, அதனால எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு ஆளை கொண்டு அவனோட கையை வெட்டி அதை தன்னோட பெல்ட்ல சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான். அதை பாக்குறதுக்கு உண்மையிலேயே கிரேசியா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல ஸ்டூ என்ன சொல்றான் அப்படின்னா இங்க இந்த மாதிரி நிறைய அவுட் போஸ்ட் இருக்கு, இந்த ரூட் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய அவுட் போஸ்ட் இருக்கு, அங்க இந்த மாதிரி நிறைய பேரை பிணைய கைதிகளா வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அடிச்சு எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே உனக்கு கீழே செயல்படுறதுக்கு விருப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்க இந்த கிளவுன் காப்பாத்துச்சு இல்லையா அவங்க எல்லாருமே இந்த இடத்துல கிளவுன் முன்னாடி வந்து நின்று ஆர்ப்பரிக்க இந்த கிளவுனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. ஆஹா நமக்கு இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களா, வாங்க எல்லாரும் போயிட்டு எல்லாரையும் காப்பாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டூவை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க புறப்பட பாக்குறாங்க. ஸ்டூ கொஞ்ச நாள் இங்க வேலை செஞ்சதுனால அந்த ஸ்டோன் நிறைய பேர் அனாவசியமா கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கும். சோ அதனால அவனோட பிளான தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கிளவுன் கூட சேர்ந்திருப்பான். அந்த கிளவுனும் இதை ஏத்துக்கிட்டு இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் குவைட் உள்ள வரும்போது அந்த ஸ்டோன் இவங்களை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனை ஒரேடியா போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு நேர் எதிராக மோத ஆரம்பிக்க ஆக்சுவலா இவங்க தான் அந்த இடத்துல அடிபட்டு கீழே விழுறாங்க. லிட்டரலா இவங்களோட கார் அப்படியே தலை குப்புற கீழே விழுந்துருது, இவங்களுக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. அந்த ஸ்டோன் இவ்வளவு உயிரோட போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி எடுத்து சுடலாம் அப்படின்னு வரான். ஆனா இந்த இடத்துல ஜான் உள்ள வந்தது மட்டும் இல்லாம அவருக்கு கிடைச்சது இல்லையா ஒரு மிசைல், அதை வச்சு அந்த ஸ்டோனோட காரை கவுத்து விட்டுறாப்புல. சோ அதனால அவன் இந்த இடத்துல தலை குப்புற கவுந்து கீழே விழ கரெக்டா அங்க அடிபட்டு கிடந்த குவைட்டை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அவங்களுக்குமே ஒரு பக்கத்துல சந்தோஷம் தான், இவன் நம்மளை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அடிபட்டதுனால கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க, இவனை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா அந்த ஸ்டோன் இருந்தா இல்லையா ஆக்சுவலா அவன் செத்து இருக்க மாட்டான், உயிர் பழிச்சிருப்பான். கரெக்டா இப்பதான் இந்த இடத்துல கட் பண்ணி குவைட்டோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு காமிப்பாங்க. ஆக்சுவலா குவைட்டும் அவங்க அண்ணனும் சின்ன வயசுல இருந்தே ஒரு லேண்ட்ல அடிமைகளா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இந்த டைம்ல குவைட் ஒரு இடத்துல பேசி நம்ம 4 வருஷம் ஒருத்தங்களுக்கு அடிமையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அப்பார்ட்மெண்ட் அவங்க ஃப்ரீயா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட அண்ணன் கிட்ட வந்து சொல்ல, இப்படி நம்ம அடிமையா இருந்தோம் அப்படின்னா 4 வருஷம் நம்ம வாழ்க்கையில வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடப்பா
பிறவி. பிறந்ததுல இருந்து நம்ம இங்கதான் இருக்கோம். இங்க இருந்து நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நமக்கு பின்னாடி வயசானவனா ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவன மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையே முடியும். 4 வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு அழகான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த அண்ணங்காரன் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க இல்லையா, அது வந்து மனுஷ மிருகங்கள் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா குவைட்டை வந்து ஒரு லேடி தனக்கான ஸ்லேவா எடுத்திருக்கா. அங்க இந்த மாதிரி ஸ்லேவா இருக்க எல்லாருமே பர்டிகுலரா ஒரு மாதிரி ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி மனுஷங்களை தங்களுக்கான அடிமைகளா வச்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட உடல் உறுப்புகளை வெட்டி அதை தங்களுக்கான மெடல் மாதிரி கழுத்துலயும் காதலையும் மாட்டிக்கிட்டு சுத்துவாங்க. குவைட்டோட அண்ணங்காரன் இருக்கா இல்லையா, அவனோட காதை அறுத்து அவனுடைய முதலாளி அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி குவைட்டோட முதலாளி இவ ஏதோ தப்பு பண்ணா அப்படிங்கிறதுக்காக அவளோட நடுவரில் வெட்டி அதை டாலர் மாதிரி மாட்டிக்கிட்டு சுத்துவான். சோ இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் தான் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இவங்க அந்த இடத்துல பேச கூட முடியாது, ஏன்னா அந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா இவங்கள மாதிரி அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவங்க எல்லாம் உட்காந்துகிட்டு இருக்க குவைட் தன்னோட அண்ணங்கிட்ட போயிட்டு தன்னோட முதலாளிக்காக ஃபுட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போக இவங்க ரெண்டு பேர்த்தோட நிலைமையை நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் என்ன சொல்றான் அப்படின்னா, வெளியில ஒருத்தி இந்த மாதிரி ஆட்களை சுட்டுக்கிட்டு இருக்கா, அதனால இந்த இடத்த குவாரண்டைன் பண்றோம், கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா அங்க இருக்காங்க. அதாவது அந்த பணக்காரங்க. ஆனா அவங்களோட அடிமைகள் பேச கூட சுதந்திரம் இல்லாம அப்படியே அந்த இடத்துல பூனி குறுக்கி உட்காந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குவைட் தன்னோட அண்ணங்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த பக்கமா வர, அதுக்கே அந்த முதலாளிக்காரி திட்டுறா, அதுக்குதான் உன்னை அடிக்கடி தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே ரெண்டு பேரும் தனியா வந்து பேச ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை நினைச்சு இவங்களே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் குவைட்டோட அண்ணங்காரனோட முதலாளி இருந்தாலே அவன் உள்ள வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் இங்க நின்று நீ பேசிக்கிட்டு இருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னோட இன்னொரு காதையும் அறுத்தாதான் நீ திருந்துவ அப்படின்னு சொல்லி இன்னொரு காதை அறுக்கலாம் அப்படின்னு வர அதுக்குள்ளவே அந்த பக்கம் ஒரு பொண்ணு எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கா. அவ வேற யாரும் கிடையாது, இவங்கள மாதிரியா அடிமைகளா உள்ள வந்திருப்பா. அதுக்கப்புறம் இங்க இருக்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இப்ப ஒரு ரிபலா மாறி இருப்பா. துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சுடலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில வர ஆக்சுவலா அந்த பொண்ணை சுட்டு தள்ளுறதுக்காக ஒரு ஷூட்டரை இவங்க ஹயர் பண்ணிருப்பாங்க. அவன் வந்ததுனால இந்த பணக்காரங்க எல்லாம் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. சோ இங்க வந்தோம் அப்படின்னா நம்மளே இந்த மாதிரிதான் வேஸ்டா சுட்டு போடுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இவங்களை கொன்னாதான் முடியும் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்தோடய முடிவா இருக்கு. கரெக்டா அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்றான் அப்படின்னா குவைட்டோட அண்ணனோட இன்னொரு காதை அறுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். ஏன்னா அவன் வந்து தன்னோட தங்கச்சி கிட்ட பேசினது தப்பு அப்படிங்கிறதுக்காக. ஆனா நல்ல வழியா குவைட் இங்க வந்தது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை கொன்னு தன்னோட அண்ணனை காப்பாத்திட்டு இதுக்கு மேல நம்ம அடிமைகளா இருக்க தவிர நம்ம தப்பிச்சு வெளியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்த காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. இதுதான் குவைட்டோடைய பிளாஷ்பேக்கா இருக்கு. அதனாலதான் இவங்க ரொம்ப டஃபா இருக்காங்க அப்படிங்கறது இங்க நமக்கு புரியுது. கட் பண்ண இந்த பக்கம் குவைட்டை காப்பாத்தி ஜான் கூட்டிட்டு வந்தாரு இல்லையா. சோ அவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துல எங்கேயாவது தங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அதாவது காலியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குவைட் என்ன கேக்குற அப்படின்னா, ஸ்டோன் செத்துட்டானா, அதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்க, செத்தானா இல்லையானா எனக்கு தெரியாது, உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சா காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல குவைட் செம கடுப்பாயிரா, அடா பாவி அவனை சாவடிக்கலாம் அப்படின்னு நினைச்ச கடைசியில கெடுத்துட்டேடா அப்படி அப்படின்னு கேட்க, அடி பாவி உன்னை காப்பாத்த வந்தேன், கடைசியில என்னையே அப்படி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சண்டைக்குள்ளவே இவங்களோட காதலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஒரு டைம்ல ஜான் தன்னோட முழு காதலை இந்த இடத்துல வெளிப்படுத்த நினைக்கிறாரு. அதாவது குவைட் கூட கொஞ்சம் அன்யோன்யமா இருந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நீ எதுக்காக தனியா இருக்கணும், உன்னுடைய அண்ணனுடைய பேக்கேஜை வச்சுக்கிட்டே நீ ரொம்ப சுத்திக்கிட்டு இருக்க, அவன் இறந்துட்டான், அதை முடிஞ்சிருச்சு, அதை விட்டுரு, ஏன் கூட நீ வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணலாம், எனக்கு ஒரு லைஃப் கிடைக்க போகுது, கண்டிப்பா உனக்கும் அந்த இடத்துல ஒரு லைஃப் கிடைக்கும், நான் இந்த பேக்கேஜ் டெலிவரி பண்ண உடனே எனக்கு அந்த சிட்டிஸ்குள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அங்க நீ இருந்தா அப்படின்னா உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அதுக்கு மறுக்கிறா. ஏன்னா இந்த மாதிரி சிட்டிஸ்குள்ள இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாம் அகோரமா இருப்பாங்க அப்படிங்கிறது இவளுடைய நினைப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ இருந்த இடத்துல இவளோட கையை வெட்டி எல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவ முதல்ல மறுக்கிறா. ஆனா ஜானால இதை ஒத்துக்க முடியல. உடனே இவ கோவப்பட்டு, நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன், நான் வெளியில போறேன், என்னோட பாதையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப வரேன். டக்குனு அந்த இடத்துடைய பருவநிலையே ஃபுல்லா மாற ஆரம்பிக்குது. வித்தியாசமான மின்னல்கள் மின்ன ஆரம்பிக்குது, அதுவும் கலர் கலரா மின்னுது. அப்பதான் இவ என்ன கேக்குறா அப்படின்னா, இது எதனால இப்படி ஆகுது அப்படின்னு கேட்க ஜான் உடனே இந்த அப்பாக்லிப்டிக் ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பருவநிலை ஃபுல்லா மாறிடுச்சு, அதுவும் நம்மளோட அட்மாஸ்பியரே ரொம்ப பாதிச்சிருச்சு, அதனால நம்ம கிழக்கு பக்கம் போக போக இந்த மாதிரி மின்னல் வந்துகிட்டே தான் இருக்கும், இது நிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம இவங்க வெயிட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஜானோட கார் மத்தியில நிக்க, அதை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மின்னலுக்கு நடுவுலயே இவன் ஓடி போறான். பட் அந்த காரை சேஃபா காப்பாத்தி ஷெட்ல நிப்பாடிட்டு இவன் உள்ள வந்துடுறான். அதுல இவனுக்கு லேசா அதிகம் பட்டிருக்கும். சோ இப்ப வேற வழி இல்லாம கட்டாயத்தின் பேர்ல இவங்க அன்னைக்கு ராத்திரியை ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா இப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது
திரும்பவும் இவங்களுக்கு இடையில அந்த அந்யோனி அதிகமாகுது. திரும்பவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா இந்த முறை குவைட் அங்க இருந்து கிளம்பல. இவ இப்ப இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல தன்னோட லைஃப ஜான் கூடவே சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கா. ஜானை எந்திரிச்சு பார்த்த உடனே ஆச்சரியப்படுறான். சோ இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேல ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல 6வது எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் 4 எபிசோட் தான் பாக்கி இருக்கு. அந்த 4 எபிசோடையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவா நாளைக்கு அப்லோட் பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை. தேங்க்யூ கைஸ்.